அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெருப்பு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, செவ்வாய் கேது பகவான் கொடுக்கும் யோகம். இது அற்புதமான ஒரு பதிவு. இந்த பதிவை முழுமையாக பார்க்கவும். குறிப்பாக மேஷ ராசி செவ்வாயின் ஆதிக்கம், சிம்ம ராசி சூரியன் ஆதிக்கம், தனுஷ் குருவின் ஆதிக்கம். இந்த நெருப்பு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொடர்ந்து பெற வேண்டிய யோகங்கள், தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள். அதாவது பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்குரிய காரகத்துவம் கொண்ட மேஷராசி ஒரு ஆண் ராசி, சிம்ம ராசி ஒரு ஆண் ராசி, தனுசு ராசி ஒரு ஆண் ராசி. இந்த ஆண் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களுக்கும் சரி, தொடர்ந்து சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கட்டும், எந்த ஒரு இதுதான் எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்துனா போதும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சரி செய்து விட முடியும். தொடர்ந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட்டில் இல்லை, ஜாதக ரீதியாக வந்து தடைகளாக தான் இருக்கும். கடந்த 20 வருஷமாக முன்னேற்றங்கள் இல்லை. இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் கொண்ட ஜாதகங்கள், சில அவயோக ஜாதகங்கள் என்று சொல்வார்கள், அது போன்ற ஜாதகங்கள் இருந்தால் கூட நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் போது அந்த அவயோகம் வந்து உங்களுக்கு சாதகமான யோகங்களாக மாறும், சாதகமான விஷயங்கள் நடக்கும். பொதுவாக செவ்வாய்க்கு சேர்க்கை அப்படின்ற பார்த்து தடைகள் அதிக அளவில் இருந்துகிட்ருக்கும். அது எந்த இடத்துல தடைகள் இருக்கோ, எந்த இடத்துல இருக்கிறதோ அது தடைகள் ஏற்படும், அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ ஆறில் இருக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகள், ரெண்டில் இருக்கும்போது வரக்கூடிய வருமானம் பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்திருக்கலாம். பொதுவாக வந்து செவ்வாய்க்கேது சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சேர்ந்து செவ்வாய்க்கேது பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இது இந்த ராசியில் இருக்கக்கூடிய லக்னக்காரர்களுக்கும் அந்த அமைப்பு இந்த யோகங்களை பெற முடியும். அப்போ செய்ய வேண்டிய முதல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுந்த உடனே விரக்தியான மனநிலையுடன் இருக்கக்கூடாது. உங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, மேக்கப்பாவை பார்த்து ஒரு விரக்தியான மனநிலை இருக்கக்கூடாது, அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி பரிகாரம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில், ஏதாவது ஒரு முருகர் கோயில், மலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரே பரிகாரம், சிம்பிளான பரிகாரம் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து இந்த பரிகாரம் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மேஷராசி, செவ்வாய்க்கிழமை சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, தனுசு ராசி பார்த்திங்கன்னா வேழக்கிழமை. அப்போ இந்த ராசி, இந்த லக்னம் சார்ந்தவருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இந்த லக்னம் இருக்கக்கூடியவர்களும் சரி, அந்த கிழமையில் வந்து ஒரு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணி அந்த நாள் முழுவதும் அமைதியாக இருக்கிறத மேக்ஸிமம் பாருங்கள். ஒருவேளை ஜாபு பிஸ்னஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணணும், நிமிர்ந்து உட்காந்து தியானம் பண்ணணும். சிந்தனைகள் எதுவும் வந்துட்டு போட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து போகிறதாக, 1 மணி நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. முடியாதவங்க ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் உட்காருங்க. தொடர்ந்து அந்த கிழமைகளில் தொடர்ந்து பரிகாரம் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, 3 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த கிழமையில். முக்கியமாக அதாவது முருகர் கோயில் போக முடியாதவர்கள், முருகர் கோயில் போக முடியவர்கள் போயிட்டு வந்து இதையும் செய்யுங்க, ரெண்டுமே பண்ணுங்கள். ஸோ போக முடியாதவர்கள் தொடர்ந்து இப்போ இந்த உணவு இல்லாதப்பட்டவர்களுக்கு உணவு அளியுங்கள். அந்த செவ்வாய்க்கேது அப்படின்றது வந்து எல்லா விஷயங்களும் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த இடத்துல உட்காருறவங்களோ அந்த சேர்க்கை, அது வந்து கோச்சார ரீதியாக உட்காரும்போது கூட அந்த ராசியில் உட்காரும்போது அந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள், மேஷ ராசியில் போய் உட்கார்றார் செவ்வாய்க்கேது, அந்த செவ்வாய் அந்த ஆட்சி தான் இல்லைன்னு சொல்லலை. இதே வந்து சிம்மத்தில் உட்கார்றார் சூரியனோட இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது தனுசில் உட்கார்றார், தனுசு ராசியில். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ரெண்டு கிரகம் சேரும்பொழுது, கிரகணம் ஆகும்பொழுது அந்த ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகள், கோபங்கள், கவலைகள், இந்த மேஷ ராசியில் இருக்கவங்க அதிகப்படியான கவலைகள் படவே கூடாது, கோவப்படவும் கூடாது, ரொம்ப ரொம்ப அதிக அளவில் கோவப்படக்கூடாது. சிம்ம ராசியும் அதிக அளவில் கோவப்படக்கூடாது, தனுசு ராசியும் அதிக அளவில் கோவப்படக்கூடாது. இதெல்லாம் நெருப்பு ராசி, அக்னி ராசி. அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்த என்ன ஆகும்னா, கர்ம வினை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்பா மேலே அதிகப்படியான கோவப்படுறது, கணவர் மேலே அதிகப்படியான கோவப்படுறது, மனைவி மீது அதிகப்படியான கோவப்படுறது. அப்போ வந்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் வெறுப்புணர்வை வெளிப்படுத்தவே கூடாது, தொடர்ந்து சாந்தமான மனநிலையோடு இருக்கணும். எனக்கு எல்லாமே இருக்குங்க, இறைவன் கொடுத்துருக்கார், இன்னும் கொடுப்பார் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். எனக்கு எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறத எந்த விதத்துலையும் பயன்படாது. அது வந்து இன்னும் எதிர்மறையான விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எதுவும் கிடைக்கல, நான் வாழற வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நெகட்டிவான வார்த்தையை, கோபத்தை வெளிப்படுத்துறதோ, அது அப்படியே ஆப்போசிட்டில் வேலை செய்வீங்க. சில பேருக்கு வந்து ஜோதிடம் கூட தெரியலாம்,
அவங்களாம் வந்து கோச்சர ரீதியாக பார்த்துட்டு கூட இருக்கலாம், அடுத்த ஒரு மாதத்தில் நடக்க போகுது, அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சவங்க கூட தன்னை அறியாமல் கோவப்படுறவங்களும் கூட இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியாக கோச்சர ரீதியாக என்ன காலகட்டம் சரியில்லையோ அந்த ஒரு காலகட்டங்களில் தனியாக வெளியே எழுந்து வீட்டு உள்ளே இல்லாமல் வெளியே எங்கன்னா ஒரு 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 மணி நேரம் கோயிலுக்கு கீழுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படி போயிட்டு ஒரு பத்து அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ தம்பி மேலேயோ அண்ணன் மேலேயோ கணவர் மேலேயோ மனைவி மேலேயோ கோவப்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க முடியும். அப்போ வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியது பரிகாரம், கோவில், தியானம் அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் மேஷராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இந்த நாட்களில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நோட்டில் ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் ஒரு எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. மூணு பக்கத்தை ஒரு மணி நேரத்தை கூட எழுதுங்க, தப்பு கிடையாது. அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும்னு எழுதுங்க. என்ன மாதிரியான விஷயம் என்ன வச்சுக்கலாம், ஒருத்தவங்களுக்கு எதிராக விஷயமாக நினைக்கூடாது, ஒரு நெகட்டிவான விஷயத்தை நினைக்கூடாது. உதாரணத்துக்கு என் கடன் பிரச்சனையெல்லாம் சரியாக வேண்டும் அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா கடன் பிரச்சனை சரியாக வேண்டும் என்பது கடன் என்ற எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ அது என்ன சொல்லணும், செல்வ செழிப்புடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதுமாதிரியான வாழ்க்கை தான் நான் ஆசைப்பட்டுருக்கேன், அதை அடைஞ்சிட்ருக்கேன், அனுபவிச்சிட்ருக்கேன், அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தை. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீலோடு எழுதணும் அந்த கிழமையில். அந்த கிழமையில் எழுதும்போது அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதிங்க மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. இன்னியாலுமே மாற்ற முடியுங்க, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு நீங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் ஜோதிடம் பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு அது எழுதப்பட்ட விதிங்க பத்து வருஷத்துக்கு பாஞ்சு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, முடிஞ்சு போன கதை அப்படின்ற மாதிரியும் நெகட்டிவான விஷயங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய மன ஆழ்மனலில் பதிந்துடக்கூடாது, பதிஞ்சிடக்கூடாது. ஏழரை இந்த ஃபஸ்ட்டு விரைய சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி இந்த மூணு சனியும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த ஏழு வருஷம் ஆறு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குமோ அப்படி இல்லை, இந்த ஏழு வருஷம் ஆறு மாதத்தையும் சிறப்பாக கடந்து வர முடியும். ஏற்கனவே நிறைய டைம் சொன்னது தான், பாக்கெட்டில் நூறுரூவா வச்சுருக்கீங்க, நூறு மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப எவ்வளோ வருத்தம் ஆகுது, அதே பத்து ரூபா மட்டும் மிஸ் ஆகுது தொண்ணூறுரூவா இதாகுது. அப்போ 90% வந்து பிரச்சனையிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியும். அப்போ வந்து நம்மளுடைய மனநிலை தூய்மையாகவும் எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்து நேர்மறையான விஷயங்கள். அப்போ செவ்வாய்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா நான் செயற்கைன்னு சொல்கிற ஒரு பலனை சொன்னேன், கோச்சாரத்தில் அது வந்து தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ ரெண்டில் இடத்துல உட்கார்றாரு, ரெண்டாம் இடத்துல லக்கணத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல உட்கார்றாரு, ரெண்டாம் இடத்துல லக்கணத்தில் உட்காரும்போது தடைகளாக ஏற்பட்டுருக்கு. ஏழில் உட்கார்ற திருமண வாழ்க்கை பாதிக்குது, அஞ்சில் உட்கார்ற குழந்தை நம்ம இருக்கலாம். இந்த ஒரு எதிர்மறையான இன்னும் நிறையா சூட்சமங்கள்லாம் இருக்குது, நான் ரொம்ப டீப்பாக பேசலை இங்கே, நான் வந்து நெருப்பு ராசின்ற ஒரு விஷயம் தான் பேசணும், அதை தாண்டி நிறையா விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எவ்வளோ பெரிய தாக்கங்கள் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனநிலையம் ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக இருக்கணும். நமக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், 15 லட்சம் கடன் இருக்கலாம், 15 கோடி கடன் இருக்கலாம், அந்த கடன் பிரச்சனை இருக்க எப்படி வருது எப்படி வருதுன்னு யோசிக்கக்கூடாது, பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக மீண்டு வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பாசிட்டிவான சொல்லணும். திருமண வாழ்க்கை, அண்ணன் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, கணவன் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, திருப்பி அவங்க வரணும், கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக சேருவீங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் இல்லாத வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், எல்லாமே சிறப்பான நடக்கும். அப்போ நம்மளுடைய மனநிலையை மாற்ற வேண்டும், நம்மளுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். தூங்கும்போது தூக்கத்தில் பாதி தூக்கத்தில் கனவு காண்றதாக இருக்கட்டும், காலில் எழுந்திருக்க போது பேசக்கூடிய முதல் வார்த்தை, இதெல்லாம் வந்து உங்களோட நோட் பண்ணிகிட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கவனமாக பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் அப்பயே சிம்டம்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி மாய வலையில் சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு நரகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது கண்டினியூவாக இட்டு இருக்கணும், எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகணும், குறைஞ்சபட்சம் 48 நாட்கள், அடுத்தது ஒரு 6 மாதம், அடுத்த ஒரு வருஷம், அந்த வாழ்நாள் முழுவதுமே அந்த பாசிட்டிவான விஷயங்கள், காலை எழுந்திருக்க பார்த்தும் தூங்க பார்த்தோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்க பார்த்து எல்லாமே மாற்றங்கள் உண்டாகும். ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு மாறும் கண்டிப்பாக. பணம் இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு பணம் உங்கள்கிட்ட இருக்கும். திருமணம் ஆகாமல் இருக்காங்க, திருமணம் ஆகி கணவன் முறை பிரிஞ்சுங்க, ரெண்டு பேர் சேருவீங்க. அப்போ வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் லீட் பண்ணணும் நினைக்கிறீங்களா, நிச்சயமாக லீட் பண்ணிக்கணும். ஒரு தனி ஒரு ஒரு அடிக்கடி ஒரு லக்ஸரியான லைஃப்பில் லக்ஸரியான லைஃப் வாழக்கூடிய அமைப்பு எல்லாமே தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். நீங்களே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டீங்க, இதெல்லாம் எனக்கு நடக்கணும் எதிர்பார்க்கல, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இது நடக்க காரணம் எல்லாமே உங்கள் மனநிலை, பேசக்கூடிய வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே அதுவும் காரணமாக இருக்குது.
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை இனி எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை. நிச்சயமாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும், நல்லதே நடக்கும். நீங்கள் ஏதாவது ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். டேட்டா பர்த் டைம் பர்த் ப்ளேஸ் அனுப்பலாம், பார்த்துட்டு நான் பலன் சொல்லுவேன். கொஞ்சம் நாட்கள் ஆகும், 3 நாட்கள் 4 நாள் ஆகும், அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். பணம் கொடுக்கறது உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம், இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு எதுவும் கட்டாயம் இல்லை. ஸோ முடிஞ்சதை நீங்கள் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அதே சமயம் கட்டணம் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் வந்து வேல்யூ இருக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதாவது ஒரு சார்ஜ் அனுப்பிட்டு நீங்கள் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் நீங்கள் அனுபவிக்கலாம். மேலும் நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் முடிஞ்ச பணத்தை அனுப்பலாம். அண்டு கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். அந்த பணம் முழுக்க முழுக்க ஒரு நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த போகிறோம். உங்களால் முடிஞ்சது அனுப்பலாம், கட்டாயம் எதுவும் இல்லை. ஸோ முடிஞ்சது அனுப்பலாம், உங்கள் வாழ்க்கை மாறும், நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் நாட்களை தொடங்குங்கள்.